ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இன்னொரு லாங் வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வ்ளாக் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் 1ஆம் தேதி காலையில் எடுத்திருந்தேன். பங்குனி மாதம் ஆரம்பிச்சிட்டாலே பங்குனி உத்திரம் வர வரைக்கும் கவிச்சு சாப்பிடாமல் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து சாமிக்கு படைக்கிறது என்னோட வழக்கம். இன்றைக்கி மாதம் பிறந்ததுனால அண்ட் புதுசாக முருகர் சிலை நான் வீட்டில் வாங்கி வச்சுருக்கிறதுனால முருகனுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக செய்யலான்னு சொல்லிட்டு காலையிலே எழுந்திரிச்சி கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தேன். தலை காயறதுக்குள்ளே வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பசங்களை காலையிலே எழுப்பி விட்டு படிக்க வச்சுட்டு இருந்தேன். ஆனுவல் எக்ஸாம் போயிட்டுருக்கிறதுனால லன்ச் பாக்ஸ் ஸ்கூலுக்கு தேவை கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் காலையில் பசங்க சாப்பிட்டு போயிடுவாங்க. காலையில் எழுந்திரிச்சி நான் க்ளீனிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்ததுனால என்னால் பிரேக்ஃபாஸ்ட்டு சீக்கிரம் செய்ய முடியல. கடக்கடன்னு கிச்சனுக்கு வந்துட்டு சீக்கிரம் பொட்டுக்கடல சட்னி அரைச்சி தோசை ஊற்றி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். சஞ்சய்க்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு அவன் சாப்பிட்ற டைமில் கடக்கடன்னு வந்து போர்ட்டிக்கோ கழுவி தள்ளிட்டு அதுக்கப்புறம் வாசலையும் தண்ணி தெளித்து விட்டுட்டேன். வாசலில் தண்ணி தெளித்து விட்டுட்டோம்னா அவன் கிளம்புனதுக்கப்புறம் கூட கோலம் போட்டுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு தண்ணி தெளிச்சு விடணும். அதுக்காக வேக வேகமாக வந்து செஞ்சுட்டு இருந்தேன். சஞ்சய் ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் தான் கண்ணாடி முன்னாடி வந்து பார்த்தேன். தலை புடவையெல்லாம் நான் பாட்டு வாரி சுருட்டிட்டு வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறேன். எல்லாமே நீட்டாக ஒதுக்கிட்டு தலையெல்லாம் சீவி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விஸ்வாக்கு தேவையான ஆன்சர் ஷீட்டெல்லாம் பிச்சு அவனுக்கு கொடுத்தாச்சு. அவனும் பேக்கில் எடுத்து எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக கிளம்பி வந்துட்டான். அவனுக்கும் வந்துட்டு ஏற்கனவே அரைச்சி சட்னியில் தோசை ஊற்றி கொடுத்துட்டு மற்றவங்களுக்கெல்லாம் உப்புமா செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். தோசை மாவு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நாளைக்கு காலையில் ஷஷ்டி கிருத்திகை ரெண்டும் சேர்ந்து வர்றதுனால விரதம் படிக்கணும். காலையில் தோசை மாவு இருந்ததுன்னா பசங்களுக்கு ஸ்கூலுக்கு முன்னாடி சாப்பிட கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு மாவை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உப்புமாவுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். உப்புமாவுக்கு பார்த்தீங்கன்னா ரவையை நல்லா எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். அது தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே போட்டு வதக்கிட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக நான் தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிட்டு தேவையான நல்ல உப்பு போட்டு தண்ணி விட்டு ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி விட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற ரவையை போட்டு நல்லா கிளறி விட்டோம்னா சுருளை சுருளை நல்லா வானலில் ஒட்டாமல் உப்புமா ரெடி ஆகிடும். அது கூட காலையில் அரைச்சி வச்சு சட்னி வச்சே பரிமாறிட்டேன். பூஜை பண்ணுறதுக்கு வீட்டில் கொஞ்சம் ரோஸ் பூ இருந்துச்சு. மற்ற சாமிக்கெல்லாம் அந்த ரோஸ் பூ வச்சுக்கலான்ட்டு முருகனுக்கு அரளிப்பூ ரொம்ப பிடிக்கும் இல்லையா, வாசலில் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் அரளிப்பூ பூத்துருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு பறித்து சரி இது முருகனுக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பறித்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். காலையில் எல்லோரும் உப்புமா சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் சிங்கில் இருந்த பாத்திரத்தெல்லாம் கையோட விலக்கி வச்சுட்டு சிங்க்கையும் நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டேன். இன்றைக்கி சாமிக்கு நைவேத்தியம் பார்த்தீங்கன்னா கேசரி தான் செஞ்சுருந்தேன். சூப்பராக முந்திரி பருப்பு நெய்யில் தாளித்து கொட்டி கேசரி செம்ம டேஸ்ட்டாக ரெடியாக இருந்தது. இந்த முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா எங்கக்கிட்ட ஹோல்சேலாகவும் கிடைக்கும் ரீட்டெயிலாகவும் கிடைக்கும். நல்லா ஹை குவாலிட்டியான முந்திரி பருப்பு. யாருக்கெல்லாம் வேணுமோ ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லைன்னா கால் பண்ணுங்கள். சாமிக்கு பிரசாதம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் விலைக்கு வச்ச பூஜை சாமானுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்துக்கிறேன்.
இதெல்லாம் செஞ்சிட்ருக்கும் போதே மணி 9 மேலே ஆயிடுச்சு. ஆஃபீஸ் டைம் ஸ்டார்ட் ஆனதுனால லேப்டாப்பை கிச்சனுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஆஃபீஸ் வேலையும் சைட் பை சைட் பார்த்துட்டு பூஜை வேலைகளையும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சாமிக்கு வந்துட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கு ஏற்றிட்டு நம்ம சமைச்சு வச்சுருந்த கேசரியும் வந்து சாமிக்கு வச்சு படைச்சாச்சு. காலையில் பரபரப்பாக ஒரு பக்கம் ஆஃபீஸ் வேலையும் இன்னொரு பக்கம் பூஜை வேலையும் போயிட்டு இருந்தப்போ தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க முந்திரி பருப்பு கேட்டு வந்திருந்தாங்க. அவங்க வந்த நேரத்தில் என்னால் எடுத்து கொடுக்க முடியல. ரிலாக்ஸாக பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் போய் கொடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். நம்ம ஹொசூர் மூகண்டப்பள்ளி ராஜாஜி நகர் 13th கிராஸில் கயன் ஹோம் ஃபுட்ஸ்னு சொல்லிட்டு வீட்டிலையே ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஹோம்மேடுங்கிறதுனால நம்ம வீட்டில் செய்கிற அதே ஹெல்த்தினஸோட டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. பாரம்பரியமான கொழுக்கட்டை புட்டு வகைகள் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. ஆர்டர்ஸ் நீங்கள் பிளேஸ் பண்ணணும்னா ஜொமேட்டோ ஸ்விக்கியில் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. லிங்க் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.